வழக்கமாக இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் நம்ம வந்து ஆண்களைத்தான் கதாநாயகனாக நான் பார்த்துருக்கோம், அதாவது ஆன்டி ஹீரோவாக பார்த்துருக்கோம். முதல் தடவையாக ரெண்டு பெண்கள், அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள், சிகரெட் குடிக்கிற பெண்கள், நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதிராக தான் இருக்குது. அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டும் மிரட்டும் மிரட்டிட்டாங்க. படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ, முதல்லையும் கடைசிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். முதல்ல தண்ணி கேட்குறது, இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற, ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய முதல் பார்ட் வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதில் கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர், உங்கள் பேர் டைகர் வெங்கட் சார், டைகர் வெங்கட், அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாய் மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவரையும் கடைசியில் சாப்பிடிச்சிடுறாங்க. இதில் நிறைய கன்னட நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சும்மா வங்கர ரங்கநாத், அப்புறம் பூஜா, இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சில படங்களில் தூங்கிடுவேன். படம் போர் அடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கலை, ஏன்னா பரபரன்னு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி அந்த நாய் வந்து கொலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாய் ஏன் கொலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் நான்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது. மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு செக்ஸ் டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு. அந்த டான்ஸை ரசிக்கிற அதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு மேடருங்கும் போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்து எடுத்து கொள்றதுலாம் வந்து சுமார் ரங்கநாத்துலாம் வந்து ஒரு வித்தியாசமாக, ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமார் ரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன், இதுலேயும் பார்த்துருக்குறேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. இதில் இந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம், இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது. எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது, அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம் நினைக்கிறேன் அப்படி தானே. அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து வில்லியாக காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ்காரரை சாவுறாரு. மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளியோடம் திறக்கிற நாள், அது இது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்துருந்தால் இன்னும் ரிப்பீட்டர் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான். அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லோரும் நினச்சே வருவாங்கன்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க. அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டு நினச்சி வருவாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒரே ரத்த கலரியாக படம் இருக்குது. அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம், நல்லா இருக்குது படம். நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க.
தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் கோத்தோட நினைக்காதீங்க. நிறைய படத்தை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்லாவே ரிவ்யூ பண்ணுவீங்க, இல்லை மோசமாக ரிவ்யூ பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் நிறைய படம் தூங்கி எடுக்கன்றீங்க, இந்த படம் பார்க்கவும் தூக்கம் வரலையா? தூக்கம் வரல, தூக்கம் வந்த நேரம் அந்த பாட்டு வந்துச்சு, இந்த செக்ஸ் பிளான்ஸ் அதனால் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணி கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மாற்றி, சரி ஓ செக்ஸும் இருக்கும் போல் இருக்குப்பா, அவங்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது. அந்த பாட்டு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஏன்னா ஒரு ஜோதிலட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பெரிய ஹீரோயின் போட்டிருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து நல்ல ஆக்டர், ஆனால் ரெண்டு மூணு இடத்துல தான் காட்டியிருக்காங்க, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கீங்கன்னு சரியாக நீங்கள் பார்க்கல. ஓ நம்ம அது வந்து தமிழுக்காக சேர்க்கப்பட்டுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா கன்னடத்தில் இருக்கா, ஏன்னா அது சாப்டர் டூ இருக்கு, இது கண்டினியூ ஆகும். இல்லை இது எத்தனை இடத்துல ஓடும், ஏன்னா அதே பேஸ் தான். ஏன்னா தண்டுவாளையன்னு ராமநாயன் சார் பார்த்ததுலே இதே தான் இருந்துச்சு, என்ன அதில் அதை விட இது கொஞ்சம் பெப்பு அதிகமாகவும் செக்ஸ் அதிகமாகவும் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். நான் குறைய சொல்லியிருக்கேன், நீ கவனிக்கல. இல்லை நான் குறைய சொல்லியிருக்கேன், நான் குறை சொல்லியிருக்கேன். தூக்கம் வந்த நேரத்தில் பாட்டு வந்துச்சு. இல்லை அது காரணம் வந்து இல்லை 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 அது நீங்கள் தான் வாங்குற வழக்கம், நான் வாங்குற வழக்கம் இல்லை. ஏன்னா நான் இயல்பாக உள்ள விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது நான் என்ன பேச போகிறேன்னா அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிப்பேன். இந்த படம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காமல் இருந்தது, போர் அடிச்சுன்னா நான் சொல்லாமலாம் ஓடிப்பேன், அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன், அது உங்களுக்கு புரிஞ்சுருங்க. நீங்கள் தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தண்டுபாளையம் ஒரு படம் பார்த்தோம். இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் இயக்குனர். நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம், ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளு அடிக்கிறது, அதை அடிக்கடி நம்ம செய்தி பேப்பரில் பார்ப்போம். நிறைய கூட நம்ம தமிழ்நாட்டிலும் நிறைய மாதிரி நடந்திருக்கு, ஒரு தண்ணி கேட்குற மாதிரி, கேள்வி கேட்குற மாதிரி, இந்த ஊரில் வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து இருக்கிறது, ஒரு தோடுக்காக காது இருக்கிறது. என்ன சொன்ன போகிறோமா, நகைக்காக கழுத்து இருக்கிறது, நகைக்காக கொலை பண்ணுறது, வேறு ரேப்பு, இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம். அது சம்மந்தப்பட்ட கதை தான் அந்த தண்டுபாளையம். தண்டுபாளையம் டீம் அப்படிங்கிறது அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது. இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமார் ரங்கநாத், அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க, அப்புறம் சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொலை கொள்ளை இப்படியாக போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அஸ்டின் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீனில் நல்ல ஸ்பீடு. அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த குறிப்பு கொடுக்க தண்டனை புதுசாக இருந்துச்சு, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த கூட்டி போய் அவங்க சஸ்பெண்ட் சொல்லக்கூடாது, அவங்கள பருந்துக்கும் கழுவுக்கும் இறக்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொலை கொள்ளடிக்கிற அந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி தண்ணி கதறும், தண்ணி இல்லாமே ஒரு அவங்க தண்டனை கொடுத்துட்டாங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம் சொல்லலாம். இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். இது செகண்ட் பார்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக அஸ்வின் கம்சன் நடிச்சிருக்க டைகர் வெங்கட்டை வந்து அந்த போலீஸ் அதிகாரி தான் மிடுக்கோடு நடிச்சிருக்காரு. படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கு, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி ஜெய்சிங்கர். இந்த படத்தில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நிறைய சாங்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு வாய்ப்பளித்த ஜிதின் ரோஷன் மியூசிக் டைரக்டர் அண்டு
வெங்கட் சார் எல்லாருக்குமே, இந்த ஹோல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு எனக்கு இல்லை, என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வீட்டு இந்த ஸ்டோரி, ஐ மீன் இது வந்து ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கதை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ஸ்டோரி, ரியல் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். ஃப்ரெண்டு அவங்க வீட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுற, அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த கொத்துனர் அந்த இவங்கெல்லாம். ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடு கட்டிகிட்ருக்க தருவாயில் இவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க. இதை வந்து டெய்லி அவங்க வாட்ச் பண்ணியிருந்துருக்காங்க. ஆக்சுவலாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த இந்த மாதிரி ஹாலிடேஸில் எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு வந்திருந்த போது வீட்டை வந்து உடச்சி, ஆக்சுவலாக உள்ளே ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் கிடையாது. ஸோ வீட்டை உடச்சி அது உள்ளே என்ன கிடைக்குமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு அவங்க சரியாக கூட அதை மறுபடியும் பூட்டு தெரியாமல் அவங்களோட டூல்ஸ் எல்லாமே கூட அந்த இடத்துலையே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் எடுத்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா மறுபடியும் அந்த இடத்துல அவங்க ஸ்டே பண்ணி மறுபடியும் வேலைக்கு போகிறது வர்றது, ஆஃபீஸ் போகிறது வர்றது, மறுபடியும் இது ரொட்டீனாக நடக்கும். ஸோ இதே ஒரு காரம் வச்சு பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. விட்டுட்டு அந்தால வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஊருக்கு போகிற மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்தால வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது பண்ணது ரொம்ப ஆளுங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்னொரு முறை பண்ணிங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் சிசி கேமரா வச்சுருக்கேன், சிசிடிவி கேமரா. ஸோ அதில் நீங்கள் கேப்சர் ஆகிடுவீங்க, அதோடு நீங்கள் உள்ளே போக வேண்டியது தான் லைஃப் லாங் சொல்லிவிட்டு. ஸோ அவர் கொஞ்சம் மிரண்டுட்டார். அடுத்த நாள் பார்த்தாக்கா அந்த கொத்தனாரும் காணும், அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஆளுங்க யாருமே காணும், இது வரைக்கும் யாரும் காணும். இது இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே யாரும் காணும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. இப்போ லேடிஸ் நாங்கள் தனியாக வீட்டில் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஓகே ஃபைன், அவங்க வீட்டில் வந்து நிறைய பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய பணம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒர்க் பண்ணாத ஒரு ஹோம் மேக்கர், ஒரு குடும்ப தலைவியெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இவங்க ரியல் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. நான் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு எனக்கே த்ரில்லிங் ஆகிடுச்சு. நான் உட்காந்துருக்கேன் இடத்துல எனக்கே ஒரு த்ரில்லராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு, ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காரு. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா லேடிஸும் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லா ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்ஸ் ஒரே ஆளை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஒரு 4 முறை அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு கண் வைங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு லேட்டராக தெரியும், அப்போ நீங்கள் அலர்ட் ஆகலாம். ஸோ இந்த கதையில் இப்போ இந்த கதையில் பார்த்த வரைக்கும் யாரும் அந்த ஒரு எடுத்தோடனே உள்ளே வந்து தண்ணி கேட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம், தடுக்கலாம். முடிஞ்சளவுக்கு அவங்கள வந்து நம்ம தைரியமாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் தான் என்னோட இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது. ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்கள் மொத்த டீமுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த படத்தில் பைல்வான் சார் எல்லாருமே சொன்னாங்க ஐட்டம் சாங் வச்சுருக்காங்க, அது நல்லா பார்க்க ஒரு இதாக இருந்துச்சுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐட்டம் சாங் இருக்கட்டும், ஒரு மெலடியாக இருக்கட்டும், ஒரு ஒரு பெப்பியான ஒரு ஃபோக்காக இருக்கட்டும், எல்லா பாட்டியுமே பாடணும், அதுதான் சிங்கர். ஸோ அது அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அதை தப்பவே நினைக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரே பாட்டு சூப்பராக தூளாக இருக்குது. எல்லோரும் அந்த பாட்டு மறுபடியும் கேளுங்க, அண்ட் இந்த படத்தை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.